ஹாய் கைஸ், யோ வாட்சிங் டைம் கில்லர். இந்த வீடியோவில் நம்ம கேட் நிப்புன்னு சொல்லப்படுற ஒரு வகையான ட்ரக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேர்லேயே இருக்குது, இந்த ட்ரக்கை கேட் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரக். கேட் மட்டும் இல்லை, ஹியூமனும் யூஸ் பண்ணுவாங்க. கேட் ஏன் ட்ரக் யூஸ் பண்ணுது? ஹியூமன் யூஸ் பண்ணுறாங்க, சரி, கேட் ஏன் யூஸ் பண்ணுது நீங்கள் கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கேட் நிப், இது ஒரு பிளான்ட். இந்த பிளான்ட்ல இருக்க லீஃபை கேட்ஸ் ஸ்மெல் பண்ணாலோ இல்லை சாப்பிட்டாலோ அதுக்கு ஒரு போதை ஏற்படும். சாதாரணமாக ஹார்ஷாக இருக்கக்கூடிய கேட்ஸ் இதை சாப்பிட்டா ரொம்பவே சாஃப்டாக மாறும். முக்கியமான விஷயம், இது ஒரு மெடிசினல் ட்ரக். நம்ம கேட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவோம். பெட் டாக்டர்ஸ் கேட்டை ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணாது. அதுக்காக கொடுக்கறது தான் இந்த ட்ரக். இந்த பிளான்ட் வேற எங்கேயாவது முளைச்சிருந்தா கேட் தானாக போய் அதை ஸ்மெல் பண்ண தான் செய்யும். அண்ட் ஒன் மோர் திங், எல்லா பூனைக்கும் இது பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லா ஹியூமனுக்கும் வீ பிடிக்கும்னு உங்களால் சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் இதுவும். சில பூனைங்களுக்கு அந்த போதை பிடிக்கும். இந்த பிளான்ட் கேட்டுக்கு பெருசாக ஹார்ம்ஃபுல்லாம் இல்லை. பூனை மட்டும் இல்லை, ஹியூமனும் இதை யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக வீட் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த லீவ்ஸை க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக இதை ட்ரக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஹெர்பல் டீ குடிச்சிருக்கீங்களா? நீங்கள் குடிச்ச ஹெர்பல் டீயில் இதுதான் ஒரு மெயின் இன்கிரீடியண்ட். ஹெர்பல் டீ குடித்தா அது ஒரு புத்துணர்ச்சி நமக்கு தரும். அதுக்கு காரணம் இந்த பிளான்ட் அதில் இருக்கிறது தான். இந்த கேட்பில் வேறு சில விஷயத்துக்காகவும் தேவைப்படுது. ஸ்குவாஷ் பக்ன்ற பூச்சியை துரத்தவும் நம்ம பரம எதிரி மஸ்கிட்டோவை துரத்தவும் இது தேவைப்படும். அது மட்டும் இல்லை, பெஸ்டிசைட்ஸாகவும் இந்த இலைகளை தூவி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிளான்ட்டை ஒரு மான் சாப்பிட்டா அது உடனே இறந்துடும். ஏன்னா மானை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாய்சன். இந்த கேட்பில் லீவ்ஸை கேப்சூல்ஸாக மாதிரியும் செல் பண்ணுறாங்க. ஒரு பூனைக்கு அதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டையும் இந்த கேட்பில் லீவ்ஸையும் நீங்கள் ஆப்ஷனாக கொடுத்தீங்கன்னா அது கேட்பில் லீவ்ஸாக சூஸ் பண்ணும். 100%க்கு 70% கேட்ஸுக்கு இது தான் பிடிக்கும். உங்கள் வீட்டு கேட் ரொம்பவே ஹார்ஷாக இருந்தால் இந்த கேப்சூல்ஸை கொடுங்கன்னு நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஒரு பெட் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்காம நீங்கள் எதையும் செய்யக்கூடாது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? சாதாரணமாக ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸில் சில ட்ரக்ஸ் மெடிசனல் ட்ரக்ஸ் தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட் வளர்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். கேட்டை பற்றின ஒரு விஷயத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம், ஒரு வித்தியாசமான ட்ரக்கை நான் ப்ரொமோட் பண்ணுறதான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ற நம்பிக்கையோடு நான் கிளம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. பை கைஸ்.